வணக்கம் இந்த வீடியோவில் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ பெரும்பான்மையான ஆட்கள் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு மெட்டீரியலில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணுறது தான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸில் அதையும் தவிர்த்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ கம்பெனியில் பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்கவங்க கூட லாஜிஸ்டிக்ஸ்னால் சிம்பிளி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸாக இருப்பாங்க ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் பேர் எங்கேருந்து வந்தது ஸோ இது எங்கேருந்து ஆரம்பமாகச்சு இந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லாஜிஸ்டிக்ஸ்ன்றது வந்து இனிஷியலாக வந்து ஒரு மிலிட்ரி டைம் மில்ட்ரியில் தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க ஸோ இதை எக்ஸாம்பிளாக பார்ப்போம் ஸோ நம்ம எல்லாருக்கும் அலெக்சாண்டரை பற்றி தெரியும் ஸோ அலெக்சாண்டர் வந்து உலகத்தில் பெரும்பான்மையான பகுதியை பிடிச்சாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சிம் சின்ன படை தான் இருந்தது ஸோ இந்த சின்ன படையை வச்சு தான் அவர் வந்து படிப்படியாக முன்னேறி நிறைய இடங்களில் சண்டை செஞ்சு பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சார் இதுக்கு முக்கியமான ரீசன் பார்க்க போகும்போது லாஜிஸ்டிக்ஸ் ஸோ வந்து அவர் ஒரு இடத்துல சண்டை போட போகிறாருன்னா ஸோ முன்னாடியே கிளியராக பிளான் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும் ஸோ அதை எப்படி மூவ் பண்ணணும் மெட்டீரியல் நீங்கள் பார்க்க போகும்போது வந்து படை வீரர்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் அதே மாதிரி வந்து ஆயுதங்கள் அதே மாதிரி படை வீரர்களையும் எப்படி சண்டை செய்கிற இடத்துக்கு மூவ் பண்ணுறது அதே மாதிரி வந்து ஒரு நாட்டை ஜெயிச்சாங்கன்னா அந்த நாட்டில் கிடைக்கிற பொருட்களை எப்படி வந்து திருப்பி அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறது இதெல்லாம் வந்து கிளியராக பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ இதன் மூலமாக நிறைய வெற்றியும் அடைஞ்சாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் ரோமன் எம்பையர் அதே மாதிரி வந்து கிரீஸ் எம்பையர்லாம் வந்து மிலிட்ரி ஆஃபீஸருக்கு வந்து தனியாக ரேங்கே இருந்தது அவங்கள வந்து லாஜிஸ்டிக் ஆசுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க ஸோ அவங்களோட வேலை என்னன்னு பார்க்க போகும்போது சண்டைக்கு தேவையான ஃபினான்ஸையும் அதே மாதிரி வந்து சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்கறதா அவங்களோட முக்கியமான வேலையாக இருந்தது ஸோ இதை திறம்பட தான் வந்து அலெக்சாண்டரால் நிறைய இடத்த பிடிக்க முடிஞ்சது ஸோ இதுலயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா லாஜிஸ்டிக்ஸ் வேர்டோட மூல காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எதனால அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம கூப்பிடுற லாஜிஸ்டிக்ஸ்ன்ற வேர்டு வந்து பிரெஞ்சுலேருந்து வந்தது ஸோ ஃப்ரெஞ்சு பீப்புள் தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க இந்த வேர்டை ஸோ அவங்க வந்து லாஜிஸ்டிக்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதுலேருந்து வந்து இங்கிலீஷில் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா லாஜிஸ்டிக்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டாக இருந்தது அந்த காலக்கட்டத்தில் சண்டையில் ஜெயிக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்ததாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது லாஜிஸ்டிக்ஸ்லாம் சிம்பிளாக பார்க்க போகும்போது பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் ஆஃப் கன்சப்ஷன் அதாவது வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள்லேருந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதா வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் சிம்பிளாக சொல்லிடலாம் ஆனால் இது ரொம்ப ஒரு டீட்டெயில்டான கான்செப்ட் இதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஒரு கார் கம்பெனியை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கார் கம்பெனியில் வந்து கார் தயாரிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கார் தயாரிக்கணும்னா அவங்களுக்கு வந்து சப்ளை தேவைப்படுது ஸோ அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ரா மெட்டீரியல் சப் அசம்பிளீஸ் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால் தயாரிக்க முடியும் ஸோ அவங்கள் அவங்க வந்து சப்ளை டேந்து மெட்டீரியல் அவங்களுக்கு வரணும் ஸோ இப்போ சப்ளையர் டேந்து வந்து சிம்பிளாக வந்து இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது லாஜிஸ்டிக்ஸ் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல சிம்பிளாக கிடையாது லாஜிஸ்டிக்ஸ் ஸோ அதில் டீட்டெயில்டான அனாலிசிஸ் இருக்குது ஸோ ஒரு பொருளை வந்து ஒரு சப்ளை டேந்து வாங்குறாங்கன்னா எவ்வளோ வாங்கணும் அதோட பேக்கேஜ் எப்படி இருக்கணும் அது எந்த முறையில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரான்ஸ்போர்டேஷன் மீன்ஸ்னால் ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ணுறதுக்கு பல வழிமுறைங்க இருக்குது ஸோ கப்பல் மூலமாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம் இது சீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிட்டு சொல்லலாம் அதே மாதிரி வந்து ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸோ லாரிலேயோ இல்லை வேறு ஏதாவது மீன்ஸ்லையோ நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஏர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ளைட்டில் கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வழிமுறைங்க இருக்குது ஸோ அவங்களுக்கு எது ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதே மாதிரி வந்து பேக்கிங் ஸோ என்ன பேக்கிங்கில் இருக்கணும் ஸோ டேமேஜ் ஆகாம வந்து அந்த பொருட்கள் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணணும் அதே மாதிரி வந்து பேக்கேஜ் வந்து அவங்க வேற ஹவுஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க பிளான் பண்ணாதான் அவங்க வேற ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது லாஜிஸ்டிக்ஸில் வந்து பிளான் பண்றதுக்கு ஸோ அதை பண்ணாதான் அவங்களால வந்து அவங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக பார்த்தது வந்து சப்ளை பொருட்கள் வாங்குது ஸோ இப்போ சப்ளை பொருட்கள் வாங்கிட்டாங்க ஸோ அதை வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் வந்து மூமெண்ட் பண்ணணும் ஸோ வந்து இது இன்டர்னல் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ ஒரு பொருட்கள் வந்து ஒரு காரை தயாரிக்க போகிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது எவ்வளோ கார் தயாரிக்க போகிறாங்க அது என்ன மாடல் கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணணும் அதே மாதிரி வந்து அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஆன் ஸ்பாட்டுக்கு வரணும் ஸோ எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் வந்து கொண்டு வந்து மிஷின் பக்கம் வைக்க முடியாது ஸோ எவ்வளோ குவான்டிட்டிக்கு தேவைப்படுது ஸோ அதுக்கு தேவையான வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அதே மாதிரி மெட்டீரியல் ஹேண்டிலிங் சிஸ்டம் இதெல்லாம் பிளான் பண்ணுவோம் ஸோ இது இன்டர்னல் லாஜிஸ்டிக்ஸ் அதே மாதிரி அவங்க தயாரித்த காரை வந்து டீலர் கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ அது எந்த முறையில் கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயில்டாக பிளான் பண்ணுறது தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஸோ இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸும் இருக்குது ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து சிம்பிளாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது அதில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ சொல்கிறதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இன்வென்ட்ரி ஸோ நம்ம வந்து ஒரு பொருட்களை வந்து சப்ளை வாங்குறோன்னா என்ன குவான்டிட்டியில் வாங்கணும் அதே மாதிரி வந்து எவ்வளோ சேஃப்டி ஸ்டாக் வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்வென்ட்ரீன்ற கான்செப்ட்க்குள்ளே வந்துடும் ஸோ அதே மாதிரி வந்து இன்வென்டரின்னு பார்க்க போகும்போது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஒரு இன்வென்டரியை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்வென்டரி கான்செப்டுக்குள்ளே வந்துடும் அடுத்தது வந்து பார்க்க போகும்போது வேர் ஸோ எந்த பொருட்களையும் நம்ம வாங்கி உடனடியாக யூஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் ஸோ அங்கே அதில் வந்து வேர் கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ வேர் ரொம்ப டீட்டெயில்டான சப்ஜெக்ட் ஸோ ஒரு பொருளை வந்து ஜிஆர்என் பண்ணி வைக்கிறோம் குட்ஸை ரிசீவ் பண்றோம் அதை வந்து ஸ்டோர் பண்றோம் தேவையான போது இது எடுக்கிறோம் அந்த இன்வென்ட்ரியை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் வேற ஹவுஸை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் நிறைய ரொம்ப டீடைல்டான சப்ஜெக்ட் அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கும் போது ஒரு பொருளை வந்து நம்ம வர வைக்கிறதுக்கு நிறைய மோட்ஸ் இருக்கு ஸோ ரயில்ல வர வைக்கலாம் ரோட்ல வர வைக்கலாம் சீல வர வைக்கலாம் ஏர்ல வர வைக்கலாம் ஸோ நமக்கு எது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கோ எது நமக்கு உடனடி தேவைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மோடை வந்து செலக்ட் பண்ணணும் அடுத்தது வந்து மெட்டிரியல் ஹேண்டிலிங் ஸோ அந்த மெட்டிரியல் ஹேண்டிலிங்னு பார்க்கும்போது மெட்டிரியல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதாவது வந்து ஒரு ட்ரக்லேருந்து வேர் ஹவுஸுக்கு மூவ் பண்ணுறது ஹவுஸ்லேருந்து வந்து பிளான்ட்டுக்கு மூவ் பண்ணுறது பிளான்ட்லேருந்து ஃபினிஷ்டு குட்ஸ் ஏரியாவுக்கு மூவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நிறைய மெட்டிரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஃபோர் கிளிஃப்ட் கன்வேயர் சிஸ்டம் ட்ராலிஸ் பே ட்ரக் இது மாதிரி நிறைய தேவைப்படும் ஸோ இதுவும் லாஜிஸ்டிக்ஸில் கவர் ஆகுது அடுத்தது பேக்கேஜிங் ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து சேஃப்டியாக மூவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து மெட்டீரியல் உள்ள வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஈஸியாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சிறந்த பேக்கேஜிங் முறைகளை தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ எந்த ஒரு விஷயமும் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வந்து எந்த காரியமும் நடக்காது ஸோ இப்போ நம்ம சப்ளையர்கந்து மெட்டீரியல் வாங்கணும்னா நம்மளுக்கு சப்ளையர் வந்து நம்ம சப்ளையருக்கு பிஓ கொடுத்தா தான் நமக்கு மெட்டீரியல் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்டர்னலாக ஒரு கம்பெனிக்குள்ள மூமெண்ட்ஸ் ஆகணும்னா அதுக்கும் நிறைய ட்ரான்சாக்ஷன் விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் ஸோ லாஜிஸ்டிக்ஸ்ன்றது வந்து இந்த எலிமெண்ட்ஸ் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இதெல்லாம் கம்பைண்டான ஒரு விஷயம் தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அடுத்தது வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய செவன் ஆர்ஸை பற்றி பார்க்கலாம் இப்போ லாஜிஸ்டிக்ஸில் சில முக்கியமான எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம் இதை தவிர்த்தும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த விஷயங்களை லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆரை பற்றி பார்க்கலாம் இப்போ லாஜிஸ்டிக்ஸில் நிறைய கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பர்சன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு டீலருக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து சில மெட்டீரியல்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு போகும்போது அதுக்கு தனியான இன்வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது எஃப்ஓசி இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்வாய்ஸ் அதே மாதிரி வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து நம்ம மெட்டீரியல்ஸை கொடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்றோம்னா அவங்கள்டு நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கணும் அதே மாதிரி அவங்கள்ட்ட நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து பொருளை விக்கிறோம்னு போகும்போது அதுக்கு தனியாக டாக்குமெண்டேஷன் இருக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு வந்து சில பொருட்களை கொடுக்குறோம் அப்படின்னு போகும்போது அங்க அதுக்கு வந்து இன்வாய்ஸோட சேர்த்து வந்து நம்ம வந்து சுகம்ன்ற ஒரு ரோட் பர்மிட்டை அட்டாச் பண்ணணும் ஸோ வந்து இதை ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இதே மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ரோட் பர்மிட்டுன்னு இருந்தாதான் வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஈஸியா இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ இல்ல வந்து சொந்த ஸ்டேட்லயே கூட வந்து மூவ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய செக் போஸ்ட் நிறைய செக்கிங்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துலலாம் பாஸ் பண்ணோன்னா அந்த டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தவிர்த்து நிறைய கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகும் இப்போ அடுத்தது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய கார் கம்பெனியில் சேவிங்கன்னு எடுத்துப்போம் இப்போ வந்து உங்களோட தேவை என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற கார்பரேட்டர் அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் கார்பரேட்டர் வந்து நீங்கள் வெளில உங்கள் கம்பெனிலேருந்து வெளில எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பில் ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ஸோ நீங்கள் பிளான்டில் ட்ரில் பண்ண போகிறதில்ல வெளியில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் ப்ரொவைடரை பார்த்து அவங்கள்டேந்து வந்து ட்ரில் பண்ணி வாங்கிட்டு வர போறீங்க இதான் உங்கள் டாஸ்க் ஸோ இதில் வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அந்த பொருளை வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அந்த ஒர்க் ஷாப்லேருந்து திருப்பி ஃபுனின் ஆகி அதை வந்து திருப்பி நம்ம கம்பெனிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிக்கணும் ஸோ தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும் அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து இன்சூரன்ஸ் ஸோ இன்சூரன்ஸ்னு பார்க்க போகும்போது நம்மள்ட்ட கையில் இருக்கிற ஸ்டாக்குக்கான இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் ஸோ ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மள்ட்ட ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் செமி ஃபினிஷ்டு கூடஸ் இருக்கும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபினிஷ்டு கூடஸ் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி வந்து இன்கமிங் மெட்டீரியல் ஸோ சப்ளையர்கிட்டேந்து நமக்கு வேறு மெட்டீரியலுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா ஸோ அந்த ரிஸ்க்கு யாரோடது சப்ளையர்தா இல்லை தெரிஞ்சுக்கணும் அதே தெரிஞ்சிக்கணும் அவுட் கோயிங் மெட்டீரியல் ஸோ நம்மள்டேருந்து போகிற மெட்டீரியலோட இன்சூரன்ஸ் ரிஸ்க்கு யாரோடது என்ன டிரான்ஸ்போர்ட்ருதா இல்லைன்னா வந்து வாங்குறக்கூடிய கஸ்டமரோடதா இல்லை நம்மளோடதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த செவன் ஆர் வந்து லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த செவன் ஆரை பற்றி பார்ப்போம் ரைட் ப்ராடக்ட் ரைட் குவாலிட்டி ரைட் கண்டிஷன் ரைட் ப்ளேஸ் ரைட் டைம் ரைட் கஸ்டமர் ரைட் ப்ரைஸ் ஸோ இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம செயல்பாட்டு கொண்டு வந்தாலே லாஜிஸ்டிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக லாஜிஸ்டிக்ஸை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் லாஜிஸ்டிக்ஸ் அதே மாதிரி வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ்